இப்ப ரொம்ப அதிநவீனத்துக்கு வந்துட்டாங்க, ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் வந்துட்டாங்க, செல்போனு வாட்ச் இல்லைன்னா. ரொம்ப அந்த சொல்ற மாதிரி நான் கூட சொன்னேன், அவர் அம்மா கேட்குது, எம்மதர்மா நாங்களும் உங்களை உனக்கு என்ன பாவம் பண்ணோம், எங்கள் ஊர் எம்எல்ஏ கூட்டிகிட்டு போயே கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு ஒரு இடைத்தேர்தல் வரட்டுமே. அதுதான் நான் கூட சொன்னேன், எம்மதர்மா அடிக்கடி கூட்டிகிட்டு போயிடாதே, எனக்கு காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், கொஞ்சம் இடைவெளி இடைவெளி விட்டு தூக்கிட்டு போ, ஏதாவது ஒரு எம்எல்ஏனா பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு. அது மாதிரி எங்கள் ஊர் எம்எல்ஏ எங்கள் தொகுதிக்கு வருவாரா நல்லது செய்வாரா அப்படின்னு மக்கள் நினைச்சது போக, எங்கள் ஊர் எம்எல்ஏ சாவாரா எப்போ சாவாருன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஒரு வழிதான் இந்த சுதந்திரத்துக்கு, இந்த ஜனநாயகத்துக்காக எங்கள் முன்னோர்கள் எங்கள் பாட்டை வந்து வாவுசி செக்குழுத்தான், எங்கள் தாத்தா பாட்டங்கெல்லாம் போராடி தூக்கில் தொங்கினாங்க, அவங்க எல்லாம் சிறையில் 10 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்னு நினைக்கும்போது எல்லாமே வீணாயிருச்சோ. பாரதி பாடுறான்ல, தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோன்றான், கருகி போச்சு. அது ஒரு தலைமுறை இளைய தலைமுறை தம்பிகள் விழித்துக் கொள்ளணும், அரசியல் புரிதலும் தெளிவும் உங்களுக்கு வரணும், அருகில் இருக்க கேரளாவை பார்த்தாவது நம்ம கற்றுக்கணும். அதுதான் இந்த படம் வந்து தம்பி தமிழ் மன்சாரி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நல்லா செய்வேன். நான் புத்தகத்தில் இருக்கிறத காட்சிப்படுத்திட்டா போதும். இது ஒரு ஒரு பதிவு, இது ஒரு பதிவு பார்க்கும்போது நிறைய பேசி பேசி கடத்துவதை விட, புத்தகங்கள் எழுதி கடத்துவதை விட, அந்த போராட்டத்தின் பக்கம் இருக்க நியாயம், இருந்த நியாயம், இருக்கிற நியாயம், நம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி, எவ்வளவு பெரிய கொடுமைன்னா ஒரு இனம் படுகொலை செய்யப்பட்டிருக்கு, அந்த இன படுகொலையினே ஏற்க இந்த பன்னாட்டு சமூகம் சரி இந்திய பெருநாடும் மறுக்குது. போர் குற்றம் அந்த அளவில் நிற்குது, நாங்கள் அந்த போரே குற்றம்னு வாதிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாடுக்குள்ள, ஒரு நாட்டுக்குள்ள சொந்த நாட்டு மக்களை இராணுவ தாக்குதல் நடத்தி அழிக்கவே கூடாது. அவர் 35 ஆண்டுகளாக ஒரு நாட்டு இராணுவத்தை செஞ்சிருக்கு. இப்போ இந்திய நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ஜனநாயக நாடுங்கிறீங்க, சரி விடுங்க, அது இன்னைக்கு பணநாயக நாடாக மாறிடுச்சு விடுங்க, ஆனால் நீ ஏற்கிறோம். என்னென்னா இந்திய நாட்டு இராணுவத்தில் வந்து தமிழர்கள் இடம்பெற முடியும், மலையாளிகள் இடம்பெற முடியும், தெலுங்கர்கள் இடம்பெற முடியும், பீகாரி குஜராத்தி இதெல்லாம் இடம்பெற முடியும், ஆனால் இலங்கை இராணுவத்தில் தமிழர்கள் இடமே பெற முடியாது, வாய்ப்பில்லை. ஒரு ஒரு நாட்டு இராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடம்பெறவே முடியாது என்றால் அந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் பாருங்க. ஒரு விழுக்காட்டு அடிப்படையில் 60-40 இல்லை 70-30 அந்த விழுக்காட்டு அடிப்படையில் இராணுவத்தில் பங்கு அப்படின்னு சேர்த்திருந்தா கூட என் இன மக்களை, என் அக்கா தங்கையை இவ்வளவு வன்புணர்வு செய்து ஆயுதங்களை காட்டி அச்சுறுத்தி படுகொலை செய்து வீட்டை இடித்து நாட்டை அழிச்சு அழிச்சிருக்க முடியாது. அப்ப எந்த ஆயுதத்தை வைத்து தன் இன மக்களை அழித்து ஒழிக்கிறார்களோ சிங்களர்கள், அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் என் இன மக்களை காப்பாற்ற முடியும், காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் எங்கள் தலைவர் துவக்கை தூக்குறார். அது வரைக்கும் அதுக்கான அவசியம் இருக்குல்ல. ஆயுதத்தை ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் வம்படியாக அவருக்கு கையளித்தார்கள். அவர்கள் பொழுதுபோக்கு துப்பாக்கி தூக்கி சண்டை போட்டாரா இல்லை,